சாந்தி. சந்தர்ப்பங்களை வாய்ப்பாக மாற்றும் கலையில் நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொருபடி, சிலர் தைரியமாக தீய சகவாசத்துடன் சேர்ந்தே இருப்பார்கள். நான் பலமானால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் எந்த தீய சகவாசத்தினுள் இருந்தாலும் நான் என்னுடைய தனித்துவத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லி அதனுடன் சேர்ந்தே இருப்பார்கள். காலப்போக்கில் படிப்படியாக அதன் ஆதிக்கத்தில் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். தீய சகவாசத்திலிருந்து தப்புவதற்கு எங்களுடைய நல்ல சகவாசத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும். மன ரீதியாக ஆன்மீக விளிமியங்களை என்னுடைய பாதுகாப்பாக நான் கருதாத பட்சத்தில் தீய சகவாசத்திலிருந்து பாதுகாக்கப்படுவது அசாத்தியம். அதாவது மனதுக்கு தேவையான தூய்மையான அன்பு, அமைதி, சந்தோஷத்தை சடப்பொருளை சாராது ஆன்மாண்டு உணர்ந்து இறைவனையும் உணர்கின்ற போது நான் அதை பெற்றுக்கொண்டேனாக இருந்தார், இந்த தீய சகவாசம் எத்தனை காலமானாலும் என்னை ஒன்றுமே செய்யாது. ஆனால் ஆன்மாவின் ஈடேற்றத்தை விட்டு, அதாவது விளிமியங்களின் பராமரிப்பை விட்டு, நான் எந்த சூழலுக்குள் சென்றாலும் ஆரம்பத்தில் என்னுடைய பௌதிக வளத்தை பயன்படுத்தினாலும் காலப்போக்கில் அந்த சீய சகவாசத்திலிருந்து என்னால் தப்ப முடியாது போய்விடும். ஆகவே தைரியமாக சகவாசத்துடன் சேர்ந்து போவது சிறந்ததுதான். நாங்கள் ஒதுங்கியும் வாழ முடியாததான். ஆனால் சகவாசத்துடன் நான் கவனமாக இருக்கின்ற அதே பட்சத்தில் என்னுடைய விளிமியங்களை என்னுடைய பாதுகாப்பாக மாற்றுவதிலும் நான் திறமையானவராக இருக்க வேண்டும். இதில் நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தினேனாக இருந்தால் என்னுடைய பாதுகாப்பு உத்தரவாதமானதாக மாற்றப்படும். ஓம் சாந்தி.